வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, மிளகாய் சாகுபடியில் பூச்சி மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோடையில் வந்து மிளகாய் பயிர் பண்ணியிருக்க விவசாயிகளோட வயல்களில் அதிகமான பிரச்சனை என்னென்னா, இந்த பூச்சி மேலாண்மை தான். பூச்சிகளில் இந்த இலைப்பேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து மிளகாயை பாதிக்கிற பூச்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல வர்றது வந்து இலைப்பேன், அடுத்தது வந்து அசுவினி, அதுக்கடுத்து புகையிலை வெட்டுப்புழு, அதுக்கடுத்து கடலைப்புழு. இது வந்து மிளகாயை வந்து காயை தொலைச்சி உள்ளே போய் விதைகள் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் மஞ்சள் முரணை சிலந்தி, இது வந்துச்சுன்னா இலை ஃபுல்லாக அப்படியே வரப்பாக அப்படியே முடக் முடக்காக இருக்கும். இதுகளை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். மிளகாயில் வந்து அதிகமாக வந்து பாதிப்பை உண்டாக்குறது இது அஞ்சும் தான். இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இலைப்பேன். இந்த இலைப்பேன் பாதிப்பு வந்து எப்படி இருக்கும்னா, முதல் சிம்டம்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தான் நீங்கள் கரெக்டான என்ன பாதிப்புக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா மிளகாயில் வந்து இந்த சார் உறிஞ்சுற பூச்சிகளோட சிம்டம்ஸ் வந்து ஸ்லைட்டாக வேறுபாடாக இருக்கும். அதை கரெக்டாக உன்னிச்சு இது பண்ணிங்கன்னா இந்த பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக மருந்து வாங்கி அடிக்கலாம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், கரெக்டாக வந்து கவனிங்க. முதல்ல வந்து இலைப்பேன், இந்த இலைப்பேனோட பாதிப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இலை ஃபுல்லாக மிளகாய் இலை ஃபுல்லாக அப்படியே முடக்கி முடக்கி இருக்கும். முடக்கி இருக்குன்னா அந்த மேலே வந்து அப்படியே சுருண்டுருக்கும். இலை ஃபுல்லாக மடிப்பு மடிப்பாக இருக்கும். மேலே இருந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே மடங்கிக்கிட்டு வரும். கீழே ஆற மடங்காமல் மேலாப்பில் அப்படியே மடங்கிட்டு வரும். இந்த சிம்டம்ஸை பார்த்திங்கன்னா நல்லா புரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது இலைப்பேன். அப்படி உங்களுக்கு இதுவும் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது தெரியலை அப்படின்னா, அந்த பேனை பார்த்திங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும். தவிடு மாதிரி இருக்கும். தவிட்டோட துகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து மொபைலோ அல்லது ஒரு மொபைல் இந்த மாதிரி இதுகளில் வந்து ஒரு வெள்ளைக்கலர் ஷீட்டு இல்லை கருப்பு கலர் ஷீட்டு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் அப்படியே வச்சு அப்படியே தட்டினீங்கன்னா அப்படியே பொது பொதுன்னு கொட்டும். அந்த துளிர் இருக்குங்களே, துளிரை எடுத்து அப்படியே கை பின்னாடி வச்சு அப்படியே ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அப்படியே கொட்டும். அதுதான் வந்து இலைப்பேன். இந்த இலைப்பேனோட சிம்டம்ஸ் வந்து கீழாக மடங்காது, அப்படியே மேலார அப்படியே உள்ளே மடங்கிக்கிட்டே போகும். இந்த பேன் பார்த்திங்கன்னா இலைக்கு பின்னாடி இருக்காது, இலைக்கு மேலே தான் அப்படியே ஊறிக்கிட்டே தெரியும். இதுதான் வந்து இந்த இலைப்பேனோட சிம்டம்ஸ். ஏன்னா சிம்டம்ஸ் ரொம்ப முக்கியம், கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒவ்வொரு பாதிப்பும். இந்த பாதிப்பை பார்த்துக்கிட்டிங்கனாவே இது இலைப்பேனோட பாதிப்பு அப்படின்னு கரெக்டாக கணிக்க முடியும். பூச்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மைனூட்டாக இருக்கும், கண்ணுமுடி சைஸில் தான் இருக்கும். இந்த பேனோட சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு டைம் மருந்து அடித்து கேட்காது. ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து அதிகமாக வந்து இதோட இனப்பெருக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு மருந்து அடித்தோடனே டக்குன்னு கண்ட்ரோல் கிடைக்காது. மினிமம் வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிச்சிட்ருங்க, மாற்றி மாற்றி அடிங்க. நீங்களே கடையில் போய் கேட்டு கம்மியான விலையில் இருக்க மருந்தை காம்பினேஷனில் வாங்கி அடிங்க. அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு டைம் மருந்து அடிக்கிறதுக்கே 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு மருந்து கொடுப்பாங்க. அதை வாங்கி அடிப்பீங்க, ஆனால் சரியாகும். ஒரு வாரத்தை திரும்ப மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் காஸ்ட் கம்மியாக உள்ளது வாங்கி அடிச்சிங்கனாலும் அந்த ஒரு வாரம் கேட்கும். அப்புறம் நீங்கள் திரும்ப அடுத்து மறுபடியும் மருந்து வாங்கி அடிச்சுக்கலாம். நீங்கள் அதிக காஸ்ட்டில் போய் மருந்து வாங்கி அடிக்காதீங்க, அது வந்து பெரிய அளவில் கேட்காது. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெமிக்கலே நாடாதீங்க, கொஞ்சம் ஆர்கானிக்காகவும் மாறுங்க. ஆர்கானிக்கில் என்ன அடித்தா ஓரளவுக்கு கேட்கும் அப்படிங்கிற பற்றியும் கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து கெமிக்கல் பற்றி பார்ப்போம், ரெண்டே போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். கெமிக்கலில் வந்து இமிடா கொடுங்க, இமிடா குளோரைடு. இமிடா குளோரைடு வந்து ஒரு டேங்க் வந்து 17%னா மினிமம் 15 ml வரையும் கொடுக்கலாம். அதே 30%னா 10 ml கொடுத்தாவே போதும். கூட வந்து டயமெத்தாக்சம் 25%, இது வந்து ஒரு டேங்க் வந்து 5 கிராம் கொடுக்கலாம். டயமெத்தாக்சம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் சேர்த்துட்டுவாங்க. இது வந்து இதுக்கப்புறம் சொன்னாலும் அசுனின்னு வரும், அதுக்குமே இது கேட்கும் டயமெத்தாக்சம். இப்போ ஃபஸ்ட்டு டோஸ் வந்து இமிடாவும் ப்ளஸ் வந்து டயமெத்தாக்சமும் அடிக்கிறீங்கன்னா அடுத்த டோஸ் வந்து பிப்ரோனில் அடிங்க. பிப்ரோனில் ப்ளஸ் டயமெத்தாக்சம் அந்த காம்பினேஷனில் கொடுங்க. இந்த காம்பினேஷன்லாம் வந்து எந்த கம்பெனிலையுமே இதுவோ காம்பினேஷனில் வரல. இந்த மருந்து ஃபுல்லாக நம்மளாம் வாங்கி தனித்தனியாக வாங்கி காம்பினேஷனில் அடிக்க போகிறோம். இது ரேட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். எடுத்தோடனே வந்து ஹை காஸ்ட்டில் போய் அடித்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கிற மருந்து பூரா வந்து ஹை காஸ்ட்டாக
அதாவது வந்து கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கிற மருந்தாக தான் அடிக்கணும். இந்த மாதிரி கம்மியானதில் இருக்க மருந்து அடிச்சிங்கன்னா கேட்காது. நீங்கள் கம்மியான இருக்க மருந்தே அடிச்சிங்கன்னா இதிலே கொஞ்சம் அளவு கொஞ்சம் ஒன்று சேர்த்து கூட குறைச்சி போட்டு அடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும், நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். நீங்கள் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து இது கூட வந்து அடிக்கும்போது வந்து நீம் ஆயில் வேப்பெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேப்பெண்ணெய் வந்து ஒரு டேங்க் வந்து 25 ml அது சேர்த்து அடித்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது, ஏன்னா சாறு உறிஞ்சிற பூச்சி தான், ஓட்டை போட்டு சாறை உறிஞ்சி குடிக்கும். அந்த இடத்து சாறை உறிஞ்சி அந்த கசப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த சாறை உறிஞ்சி குடிக்காது. உங்களுக்கு வந்து உட்காந்தாலும் அந்தளவுக்கு வந்து செடியில் வந்து பாதிப்பு உண்டாக்காது. இதோட பாதிப்புகள் வந்துச்சுன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாக அப்படியே மரத்து போயிடும், ப்ளஸ் வந்து பூவெலாம் கொட்ட ஆரம்பிச்சிடும், செடி வந்து அப்படியே தான் இருக்கும், வளரவே வளராது. இதோட சிம்டம்ஸு. அடுத்தது வந்து பச்சை அசுவினி. இந்த அசுவினியோட தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த செடி பார்த்திங்கன்னா ஏதோ நோயால் பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்கும், மஞ்சளாக இருக்கும். இலை பார்த்திங்கன்னா அப்படியே முடக்க முடக்காக தான் இருக்கும். இலை ஃபுல்லாக வந்து உள்வாக்கில் மடக்கிட்டு போகும். அப்படியே ஃபுல்லாக இலைக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி இருக்கும். இந்த பூச்சியோட தாக்கங்கள் ஏற்பட்டுச்சுன்னா செடி அப்படியே உட்காந்து போயிடும், நோயால் பாதிக்கப்பட்ட மாதிரி அப்படியே மஞ்சளாக போய் இலை ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பூச்சிக்கு வந்து இந்த பூச்சியை பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கலரில் பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சின்னமாக இருக்கும். இந்த பூச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா இது மூலியமாக வந்து புதுசாக வந்து ஒரு நோய், ஒரு வைரஸ் நோய் வந்து உண்டாக்கிவிடும். இதை வந்து ஆரம்ப நிலையிலே வந்து இதோட பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணிடுங்க. இதுக்கும் வந்து இமிடா குளோரைடு அடித்தாவே இந்த இதுக்கு கேட்கும். ப்ளஸ் வந்து குருணை போடுங்க அடியில், இந்த கார்போஃபியோடான் குருணை இருக்குங்கள, அது வந்து ஏக்கருக்கு 3-4 கிலோ உரத்தில் கலந்து போட்டிங்கனாலும் கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு அந்த தயமத்தாக்சம் சொன்னால அந்த காம்பினேஷனில் கொடுத்தாலும் இதுக்கும் கேட்கும், இலைப்பேனுக்கும் கேட்கும். இப்போ நீங்கள் கொடுக்க போகிற மருந்து இது ரெண்டுக்குமே கேட்குற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மருந்து வாங்கி அடிக்க வேண்டாம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இலைப்பேனுக்கு என்ன மருந்து கொடுக்குறீங்களோ அந்த மருந்து வந்து இதுக்கும் கேட்கும், இதுவும் வந்து கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது வந்து புழுவை பற்றி பார்ப்போம். புகையிலை வெட்டுப்புழு. இந்த புழு வந்து இலையெல்லாம் கடித்து சாப்பிடும், இலை கொடுத்து எல்லாத்தையுமே பிஞ்சு எல்லாமே கடித்து சாப்பிடும். இந்த புழு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இலை அது மேலே வந்து அப்படியே வரி வரியாக போட்டிருக்கும். இது வந்து அதோடய அந்துப்பூச்சி. இந்த புழு இருந்துச்சுன்னா இந்த புழுவுக்கு வந்து இமாமட்டின் அடித்தாவே கேட்கும், அல்லது வந்து இமாமட்டின் வந்து ஒரு டேங்க் வந்து 5 கிராம் கூட வந்து நவலுரான் ஒரு டேங்க் வந்து 15 ml இந்த காம்பினேஷனில் கொடுத்தாலே கேட்போம். அல்லது இண்டோஸ்கார்ப் வந்து ஒரு டேங்க் வந்து 25 ml அது கொடுத்தாலும் கேட்கும். ப்ரொப்னோபாஸ் கொடுத்தா கூட ப்ரொப்னோபாஸ் சைஃபர் சேர்த்து அடித்தா கூட இந்த புழு கேட்கும். இந்த ஏன்னா அந்த புழு மேலே தான் இருக்கும், இந்த புழு பட்டுச்சுனாவே இந்த புழு செத்துடும். நவலுரான் இந்த மாதிரிலாம் அடித்தீங்கன்னா இலையை சாப்பிட போது வந்து வயிற்றுக்குள்ளே போய் தான் சாகும், அந்த புழு வந்து ஸ்லோவாக தான் சாக ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனை உண்டாகாது. இது நார்மலான மருந்து, புழு மருந்து அடித்தாவே இது கேட்கும். அடுத்து நான் சொன்னது வந்து கடலை புழு. இந்த புழு தான் வந்து இருக்கிறதுலே மோசமானது. ஏன் மோசமானதுன்னு சொல்கிறோம்னா மிளகாயே தொலைச்சிட்டு உள்ளே போய் அந்த விதையை சாப்பிடும். விதை எவ்வளோ காரமாக இருக்கும் ஆனால் அந்த விதையவே இது சாப்பிடும். அதனால தான் இது மோசமான புழு அப்படின்னு சொல்கிறேன். இந்த புழுவை வந்து நீங்கள் நார்மலான மருந்து அடித்தாவே கேட்கும், ஆனால் இந்த புழு வர்றதுக்கு முன்னாடியே அந்த மருந்து அடிச்சிடணும். இல்லைனா அந்த புழு வந்து தொலைச்சிட்டு உள்ளே போய் பாதிப்பை உண்டாக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த மருந்து கொடுத்தாலுமே பாதித்தது தான். ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணிடணும். இந்த அந்துப்பூச்சியை பார்த்துக்கோங்க. இந்த அந்துப்பூச்சி இருந்துச்சுன்னா இந்த அந்துப்பூச்சி வந்து முட்டையிட்டு தான் இந்த புழுவே உண்டாகுது. இந்த அந்துப்பூச்சி இருந்துச்சுனாவே கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து இந்த அந்துப்பூச்சிக்குள்ளே மருந்து புறப்பனப்பா செய்வது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடித்தீங்கனாவே இந்த அந்துப்பூச்சி செத்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து இந்த புழு வந்து அதிகமாக உண்டாகுது. முத வந்து எது வந்து அந்த உருவாக்குதோ அதை நம்ம அழிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து பின்னாடி வர அடுத்த ஜென்ரேஷன் வராதுல, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதுக்கும் அதே மாதிரி தான், இமாமட்டின் வந்து ஒரு டேங்க் 5 கிராம் அல்லது நவலுரான் டேங்க் வந்து 15 ml இண்டோஸ்கார்ப்பு டேங்க்கு 25 இதில் எது வேணாலும் போட்டு அடித்தாலும் நம்ம கேட்கும். ப்ளூ பெண்டமைண்ட் கூட கொடுக்கலாம். ப்ளூ பெண்டமைண்ட் வந்து ஒரு டேங்க் வந்து 5 ml இந்த மாதிரி காம்பினேஷனில் எது கொடுத்தாலுமே இந்த புழு கேட்கும். இந்த புழு வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணி பாதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பாதித்தது தான் அந்த மிளகாயெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த அப்புறம் வர்றது பூ வர்றது அடுத்து அதுதான் வந்து பாதிக்காமல் பார்த்துக்கிறலாம் விவசாயிகள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து மஞ்சள் முரளை சிலந்தி. இந்த சிலந்தியோட தாக்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் அப்படியே முறி அப்படியே வளைஞ்சு போயிடும். இது வந்து பேனோட தாக்கமா இல்லை அசுவினியோட தாக்கமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதோட பாதிப்புகள் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக வந்து இலை ஃபுல்லாக அப்படியே
ஒரு இது மாதிரி அப்படியே மடங்கி அப்படியே இது மாதிரி இலை மாதிரியே தெரியாது, ஏதோ ஒரு குச்சி மாதிரி அப்படியே நீர் நீளமாக இதாகிடும், சுத்தமாக மரத்து போயிடும். உடைச்சிங்கன்னா அப்படியே புடக்கணும், அப்படியே எந்த இதுவுமே இல்லாமல் குச்சி உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காயெல்லாம் ஒன்றுமே இருக்காது, அப்படியே சும்மா மரத்து போன மாதிரி தான் இருக்கும். இந்த பேனோட பாதிப்புகள் வந்துச்சுன்னா, இந்த செம்பேனோட பாதிப்பு வந்துச்சுன்னா, இந்த மஞ்சள் பேனோட பாதிப்பு வந்துச்சுன்னா பயிர் அப்படியே உட்காந்து போயிடும், எந்த இதுவுமே இருக்காது. இது காய் அறுவடை பண்ண போகிற டயத்தில் கூட வரும், இதுக்கு ஸ்டேஜே இல்லை, இது எந்த டயத்தில் வேணாலும் இதோட பாதிப்பு வரலாம். இதுக்கு வந்து ப்ராப்பர் கைடு கெமிக்கல், இந்த ப்ராப்பர் கைடு கெமிக்கல் வந்து இது வந்து டேங்க் வந்து 25 ml இது போட்டு அடிச்சிங்கனாவே கேட்கும். கூட வந்து இது கூட வந்து சல்ஃபர், இந்த சல்ஃபர் வந்து 80% இருக்குங்களே, அது வந்து ஒரு டேங்க் வந்து 20 gram இந்த காம்பினேஷனில் கொடுத்தாலும் கேட்கும். இல்லை குளோரிபைரிபாஸும் ப்ராப்பர் கைடு இந்த காம்பினேஷனில் கொடுத்தாலும் இது கண்ட்ரோல் ஆகும். இது வந்து அதிகமாக வந்து வெயில் டயத்தில் தான் பரவ ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து ஆரம்ப நிலையிலே வந்து இந்த மாதிரி மருந்து அடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து பாதிப்பு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடிக்க முடியும். பாதிப்பு தெரிஞ்சதுக்கப்புறம் மினிமம் வந்து ஒரு காய் பறிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 60-70 நாள் ஸ்டேஜ்லேன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாதிப்பு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இந்த மருந்து அடிச்சிருக்கேன். சிம்டம்ஸ் பார்த்துக்குங்க, சிம்டம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என்ன சிம்டம்ஸுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கரெக்டாக பார்த்துக்குங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நோயை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து உரம் மேலாண்மை இதுகளை பற்றி பார்ப்போம். இந்த பூச்சி மேலாண்மைக்கு இந்த பைட்டோசில்னு ஒரு குருணை சொல்லியிருந்தோம்ல, அது முடிஞ்ச அளவு வைங்க. அது வச்சிங்கன்னா அந்த சார் உறிஞ்சிற பூச்சிகளோட தாக்கங்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. பருத்திக்கெலாம் வைக்க சொல்லி பருத்திக்கு நல்லா இருக்குன்னு இருக்காங்க, அதே மாதிரி மல்லிக்கு வைக்க சொல்லி நல்லா இருக்குன்னு இருக்காங்க, நெல்லுக்கும் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து அது கிடச்சா ஒரு ஏக்கருக்கு வந்து 20 kg கலந்து வைங்க விவசாயிகளே. அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கெமிக்கலே நாடாமல் கொஞ்சம் இயற்கையாகவும் இந்த பஞ்சகாவியா தசகாவியா பூச்சி வெரைட்டி இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து கொஞ்சம் இடையில இடையில ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாட்டு கோமியம்லாம் கொஞ்சம் பட்டுச்சுன்னா செடிகளில் இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாரை உறிஞ்சு குடிக்காது, அந்த நாத்தத்துக்கே வராது. அதனால் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் இடையில ஒவ்வொரு ஸ்ப்ரேயும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செலவு குறையும். ஏன்னா செலவு ரொம்ப அதிகமாக, நீங்கள் மருந்தெல்லாம் வாங்குற வந்து மருந்தோட ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே ரேட்டு ஏறிகிட்டே தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் இயற்கையையும் கொஞ்சம் அப்படியே கொடுத்து வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இயற்கைக்கு மாறினாலும் கேட்காது தான், ஏன்னா உங்களால் அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும், செலவும் குறையும். 4 மருந்து அடிக்கிற இடத்துல 2 மருந்து ஆர்கானிக்காக அடிச்சுட்டு 2 மருந்து வந்து நீங்கள் கெமிக்கல் அடிக்கும்போது வந்து அந்த 2 மருந்து செலவாகவும் உங்களுக்கு குறையும்ல. ஒரு டைம் மருந்து அடிக்க ஒரு 1500 2000 ஆகுதுன்னா ஒரு 4000 மருந்தாவது செலவாவது குறையும்ல. நீங்கள் இதை அடிக்கல உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து தயாரித்து பயன்படுத்துங்க. ப்ளஸ் வந்து இந்த கடையில் போயிட்டு இந்த ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, கண்டிப்பாக வந்து என்னோட ரெஃபர் படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இது மருந்துகளை வாங்கி பயன்படுத்தாதீங்க. அது வந்து சுத்த ஏமாத்து வேலை. அதுக்குள்ளே என்ன மருந்து இருக்குது அப்படின்னே தெரில. இப்போ நம்ம பஞ்சகாவியா தசகாவியா பூச்சி வெரைட்டி இந்த மாதிரி இயற்கை இதில் எல்லாத்துலேயுமே என்னென்ன இருக்குன்னு நமக்கு அக்குவரா ஆணிவரா தெரியும் உள்ளே என்ன கலந்துருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க கொடுக்குறதுல என்ன கலந்துருக்குன்னே தெரியாது. எல்லாத்துலேயும் பார்த்தா பிளான்ட் எக்ஸ்ட்ராக் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அடித்தா பூச்சி சாகுது புழு சாகுது அப்படிங்கிறா. இயற்கையில் உள்ளது வந்து மேக்ஸிமம் வந்து எதையும் சாகடிக்காது, விரட்டும், வரவிடாது, அவ்வளோதான். ஆனால் அவங்க கொடுக்குறதுல எல்லாத்தையுமே பூச்சி புழு எல்லாமே சாகு அப்படிங்கிறாங்க. அதில் என்ன கலந்துருக்காங்க என்னன்னே தெரில. மினிமம் அந்த மாதிரி உள்ளதுகளை வாங்கி பயன்படுத்தாதீங்க. கெமிக்கலை ஃபுல் அண்ட் ஃபுல் கூட கெமிக்கலே அடிங்க, ஏன்னா இல்லைன்னா நீங்கள் இயற்கையாக தயாரித்து அடிங்க. இவங்களை நம்பி நீங்கள் இந்த மாதிரி உள்ளது வாங்கி அடிக்காதீங்க என்ன கெமிக்கல்னே தெரியாமல். அது வந்து நமக்கும் ஆபத்து, அடிக்க பயன்படுத்துகிறவங்களுக்கும் ஆபத்து, அதில் வந்து ரிசல்ட்டும் வந்து எந்த அளவு கிடைக்கிது அப்படின்னு தெரில, என்ன கெமிக்கல் அப்படின்னு தெரில. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்தடுத்த பார்ட், மிளகாயோட பார்ட் எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வரும். நன்றி விவசாயிகளே.